வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல். இந்த கோர்ஸ் என்ற மருந்து தன்மையிலே நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறவங்களுக்கு, இந்த மருந்து சாப்பிட்டா சௌரியமாக இல்லை, அந்த மருந்து சாப்பிட்டா சௌரியமாக இல்லை, சுகமாகுங்கிற நம்பிக்கையே இழந்து வாழ்கிறாங்கல்ல. அவங்களுக்கு கேன்சர் இருந்தாலும் சுகர் இருந்தாலும் அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை மாற்றிட்டிங்கன்னா அவங்க நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நிகழ்காலத்தில் வாழுங்கிறது நம்ம சுவாச பிரண வயிறும் உடம்ப ஆரோக்கியமாக்குறது தான். அந்த கோர்ஸுங்கிற கேரக்டர் எதிலுமே நம்பிக்கையற்ற தன்மையோடு வாழ்கிறவங்க, அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா சௌரியமாயிரும். கோர்ஸ் என்ற கேரக்டர் எதிலையுமே நம்பிக்கை இல்லாத தன்மை, அதை இந்த கோர்ஸ் கேரக்டர் வேணுங்கிறதுல நீங்கள் சிறிடி சாய்பாபா படத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு ரெண்டு முக்கியமான குணாதிசயம் இருந்தால் போதும் வாழ்க்கையில் முன்னேறிடுவான் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் பொறுமை நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை தான் எழுதிப்பட்டிருப்பாங்க. பொறுமை அப்படிங்கிறது பேஷன்ஸு, நம்பிக்கைங்கிறது கான்ஃபிடன்ஸ். அதை அவங்க ஹிந்தி லாங்குவேஜில் சபூரி அப்படிங்கிற வார்த்தை தான் எழுதியிருப்பாங்க. சபூரின்னு ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தை ஸ்ரத்தா, ஸ்ரத்தா சபூரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்துட்டால் வாழ்க்கையில் எல்லாத்தையும். அதனால தான் எல்லா ஞானிகளுமே எந்த வேலை செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய், கடவுளை கும்பிடுக்கும் பொழுது டோட்டல் சரண்டர் நம்பிக்கை. இயேசு பிரான்ட கூட ரெண்டு பேர் கண்ணு தெரியலேன்னு வந்தவங்களை ஹீல் பண்ணதுக்கப்புறம் அவர் நான் தான் ஹீல் பண்ணேன்னு அவர் வாயில் சொல்லலை, உனது நம்பிக்கை உனக்கு கண்ணை கொடுத்ததுன்னு சொல்லலை. அந்த நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையின்மையை நம்பிக்கையாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த கோர்ஸுக்கு இருக்குது. நம்பிக்கையே இல்லாமல் நம்ம போய் ஜீசஸ்னுக்க நம்ம கண் கொடுப்பாருங்கிறாங்க, ட்ரை பண்ணுவோமேனா வராது. அவரால் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களுக்கு கண்ணை கொண்டு வந்துச்சுங்கிறாரு. அந்த நம்பிக்கையின்மை இல்லாதவங்களுக்கு கோர்ஸுங்களை கொடுத்துட்டா தானாகவே தன்னுடைய வியாதிகளை க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த கோர்ஸுக்கு கிடைக்கு, அந்த கோர்ஸ் மருந்துக்கு உண்டு. அந்த கேரக்டர் உள்ளவங்களுக்கு, அந்த கேரக்டர் உள்ளவங்களுக்கு இந்த நம்பிக்கையின்மை ஒவ்வொரு குணாதிசயத்துக்கும் அந்தந்த மருந்து தான் கொடுக்கணும். வியாதி பலவாக இருக்கலாம். அவர் டாக்டர் எட்வர்ட் பாஸ் சொல்லையிலே வியாதி கேன்சராக இருக்கலாம், மூட்டுவலியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், கண் பார்வை மங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஆனால் அந்த வியாதிக்கு மருந்து கொடுக்கதால் அவன் பூரணத்துவம் பருவதில்லை அப்படிங்கிறத அவர் வாயிலாக என்ன சொல்லியிருக்காருனா, இந்த மற்ற மருத்துவ முறை ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னா, மற்ற மருத்துவ முறைகளிலெல்லாம் அவர் இங்கிலீஷில் சொன்ன வார்த்தை, த காஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டம் இஸ் த டிசீஸ் இஸ் நாட் இன் த ஃபிசிக்கல் பிளேன், இட் இஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் பிளேன் அப்படின்ட்டார். ஆன்மாவில் உள்ள வியாதியை க்யூர் பண்ணாமல் உடல் வியாதியை க்யூர் பண்ண முடியாதுங்கிறதான் அதுக்கு அர்த்தம். ஆன்மாவில் நம்மளை அறியாமல் அவனுடைய கோபமோ கவலையோ பொறாமையோ சந்தேக புத்தியோ இருக்கிற வரைக்கும் அந்த குணாதிசயம் மாறாமல் உடல் பூரணத்துவம் பெறாது. அதான் அவர் சொன்ன, தி டிசீஸ் இஸ் எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் அவர் ஓன் தாட் அப்படின்ட்டு. உடல் வியாதி அவ்வளோக்கும் நமது எண்ணமே, அதுதான் எல்லா ஞானிகளும் சொன்னது. இவர் கூட சேர்த்து அதுக்குள்ளே மருத்துவத்தையும் எடுத்துட்டார், அதுக்குள்ளே ரெமடியல் பூவையும் எடுத்திருக்கார். அதுதான் கோர்ஸு. இந்த மருந்தை பொறுத்த மட்டுக்கும் நார்மலாக லண்டன்லேருந்தால் உலகம் முழுவதும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. எல்லாம் ஜெர்மன்லேருந்து ஜப்பான்லேருந்து அமெரிக்காவிலேருந்து எல்லா நாட்டுக்கும் லண்டன் சென்டரில் இருந்தால் போகுது. அதுக்கு எவ்வளோ மருத்துவ குணம் உண்டுன்னா, ஒரு 4 சொட்டு ட்ராப் தண்ணியில் விட்டு குடிச்சிட்டால், அப்படி 3 வேளை குடிச்சிட்டா போதும். அந்த மருந்துடைய விலையே நம்ம இந்தியாவில் 30 ரூபாய்க்கு கிடைக்கும். அது 2 பேஷண்ட்டுக்கும் 3 பேஷண்ட்டுக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ 10 ரூபாயில் ஒரு வியாதி க்யூர் ஆகிற அளவுக்கு அந்த மருத்துவம் இருக்குது. நாம் அந்த பேஷண்ட்டுடைய குணாதிசயத்தை
கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். அதான் டாக்டர் பாச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த மருத்துவம் ரெண்டு மூணு சொட்டு தான் குடிக்கிறோம், அதுவும் பூக்களிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இருக்காது. என் மருந்துடைய குணாதிசயம் அந்த கரெக்டருக்கு ஒத்த அதிர்வுகளை கொடுக்குமேனால் முழுமை குணம் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மருந்து கெடுதல் பண்ணாது, மருத்துவ முறையே வேற மாற்றணும், அவ்வளோதான். மருத்துவ பூக்களே வேற மாற்றணும். அவ்வளவு மிக 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 எளிமையானதும் மிக மிக சொற்ப விலையில் கிடைக்கக்கூடிய மருந்து அது. எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருத்துவ முறை. மற்ற மருந்துகள் ஏதாவது கொடுக்கலையும் சேர்த்து கொடுக்கலாம் இந்த மருந்தை அப்படிங்கிறதுக்காகவே டாக்டர் எட்வர்ட் பாச் ஆணித்தரமாக மித்த மருத்துவ முறையிலெல்லாம் இது உடலில் வேலை பார்க்கறது, இது ஆன்மாவில் வேலை பார்க்குறது. இட் இஸ் ஒர்க்கிங் இன் த ஸ்பிரிச்சுவல் பிளேன், இட் இஸ் இன் த ஃபிசிக்கல் பிளேன். அதனால் இந்த மருந்துக்கு அதுக்கு எந்த ஒரு கிளாஷ் ஆகாது, சைட் எஃபெக்ட் இருக்காதுன்னு இருக்காரு. இதை விட முக்கியமான பாயிண்ட்டு, இது பூக்களில் உள்ள மனம் அது ஸ்பிரிச்சுவல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். பூ ஃபிசிக்கல் பார்ட்டு, அதில் உள்ள மனம் ஸ்பிரிச்சுவல் பார்ட். ஸோ இந்த மருத்துவ முறையில் இந்த மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஏன்னால் இந்த மருந்து ஸ்பிரிச்சுவல் பார்ட் தான் இதில் மருந்தாக இருக்கிறனால அதுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக பதிய வச்சுருக்காரு. விலையும் மிக மிக சொற்பமானது. அடுத்ததுக்கு வருவோம், சென்டாரி. அடுத்து குணாதிசயம். அடுத்து சென்டாரி என்பது ஏழாவது அங்கேயும் அடுத்து அடுத்து அந்த ஆறும் ஒரு சாப்டரு. சரிங்க, அது அவ்வளவும் நம்மளுடைய காரணமின்றி பயம். அதுக்காக தான் இந்த வாரம். அது அவ்வளவும் கவலை துன்பத்துக்காக. சரி, இப்போ அடுத்த மருந்து பயம். எட்டாவதா சொல்கிறீங்களா ஏழாவதாங்க? இப்போ சொல்ல போகிறது ஏழாவது. ஆறு சொல்லி வச்சுங்க. ஆறு சொல்லிட்டேன். பயம், பயத்தையும் அவர் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காருன்னா, ஒன்று காரணத்துடன் கூடிய பயம், காரணமே தெரியாத பயம், தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத பயம், திகில் பயம், தனிமை பயம் அப்படின்னு பயத்தை அஞ்சாக பிரிச்சிருக்காரு. இந்த அஞ்சுக்கும் அஞ்சு மருந்து எடுத்திருக்கார். இதில் முதல் மருந்து மிமுலஸ். மிமுலஸ் என்பது நோன் ஃபியர், தெரிந்த பயம் அப்படின்னு எடுத்திருக்கார். தெரிந்த பயம், நம்ம காரில் போனால் ஆக்சிடெண்ட் ஆயிருமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு அவனுடைய வியாதிக்கு மிமுலஸ் கொடுத்தா தான் சரியாகும். தெரிந்த பயம், முன்னாலே காரணம் தெரியும். இந்த காரில் போனோம்னா, இந்த ஆற்றுல போனால் ஆக்சிடெண்ட் ஆகும், நம்ம மார்க் எடுக்கல அப்பா வீட்டுக்கு போனால் அடிப்பார், தெரியும் நமக்கே. அது தெரிந்த பயம். அதுக்கு அந்த தெரிந்த பயத்துக்கு உதாரணம் சொல்ல, ஒரு பையன் மார்க் எடுக்கலைன்னு வச்சுக்கிடுவோம், வீட்டுக்கு போனோன்னா அப்பா அடிப்பாருன்னு பயப்படுறாங்கன்னு வைங்க. அந்த பய உணர்வு அவனுக்கு லூஸ் மோஷன் போக வச்சால், லூஸ் மோஷனுக்கு எத்தனை தடவை மருந்து கொடுத்தாலும் அவன் லூஸ் மோஷனாக போகிறது நிற்காது. பயந்து லூஸ் மோஷன் போகாமல் காய்ச்சல் வந்துட்டால், காய்ச்சலுக்கு எத்தனை மருந்து கொடுத்தாலும் காய்ச்சல் சௌரியமாகாது. அந்த பய உணர்வுக்கு மருந்து கொடுத்தால் பய உணர்வை விட்டுருவான், காய்ச்சல் சௌரியமாயிடும். இதுதான் முக்கியம். உடல் வியாதிக்குன்னு மருந்துக்கு போகக்கூடாது. அந்த உடல் வியாதிக்கு அவன் மனதில் என்ன பயம், மனதில் என்ன உணர்வு, மனதில் என்ன இறுக்கம், அதுக்கு மருந்து கொடுத்தா போதும், இந்த வியாதி தானாக நின்றோம். அப்படி கொடுக்கக்கூடியது பய, தெரிந்த பயத்துக்காக மிமுலஸ். அதே அடுத்த பயம் ஆஸ்மன். இது அன்னோன் ஃபியர். அன்னோன் ஃபியரில் இறந்துருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கோம்ல. இறப்புங்கிறது இயற்கை தான், ஆனால் இன்றைக்கி இறந்துடும் நாளைக்கு இறந்துடும்னு தெரியாத பயமாக இருக்குல்ல, அந்த இதுக்கு அன்னோன் ஃபியருக்கு ஆஸ்பர். இதான் அடுத்த மருந்து. அடுத்து மூணாவது பயம் என்னைய பொறுத்த மட்டுக்கும் இல்லை, எனக்கும் என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய பையனுக்கோ ஏதாவது நேர்ந்துருமோன்னு பயப்படுவோம்ல. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்காரர் வர லேட் ஆச்சுன்னா கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க, எங்கேயும் கடத்திருப்பாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க, புள்ள ஸ்கூல்லேருந்து வரலைன்னா எவனும் கடத்திட்டு போயிருப்பானோ, இல்லைன்னா எங்கேயாவது குழியில் விழுந்திருக்குமோ,
இல்லைன்னா லாரி அடிச்சிருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தன்னையே தானே நொந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ரெட் செஸ்னட் அப்படின்னு மருந்து. அது அந்த அந்த வேலையை போக்கும். அடுத்து ஜென்ஷன். ஜென்ஷன் அப்படிங்கிறது காரணமின்றி பயம் இல்லை, சந்தேக பிராணி. பூட்டை பூட்டிட்டு இறங்கி போய் பைக்கில் ஏறிட்டு திரும்பி வந்து இழுத்து பார்ப்பான் பூட்டியிருக்கான்னு. கண்ணாடியை கலட்டி கண்ணாடி கூடுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூடுக்குள்ளே வச்சிட்டோமான்னு ஆட்டி பார்ப்பான் சந்தேகப்படுத்தி. மனைவி மேலே சந்தேகப்படுவான், கணவன் மேலே ஆஃபீஸ் பண்ண லேட்டாக வராருன்னா வேறு பொண்ணோட கல்யாணம் பண்ணி போயிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேக குணம் உள்ளவங்களுக்கு இந்த ஜென்ஷன் அப்படிங்கிற மருந்து. அந்த ஜென்ஷன் கேரக்டர் சந்தேக புத்தி உள்ளவங்களுக்கு. அந்த சந்தேக புத்தி உள்ளவங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அவர் சந்தேக புத்தி உள்ளவர்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த ஜென்ஷனை மாத்திரம் கொடுத்தா போதும், சந்தேக புத்தியும் போயிடும், மற்ற வியாதிகளையும் சௌரியமாயிடும். இதுதான் நாலாவது மருந்து. அந்த காரணத்துடன் கூடிய பயம். அடுத்து சிக்கரிங்கிற கேரக்டரு, அவர் அந்த சிக்கரிங்கிறதுக்கு மதலி டைப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மருமக நம்மளை மதிக்கலையோ, நம்மளை கௌரவப்படுத்தலையோ அப்படின்னு ஒரு ஒரு வரட்டு கௌரவத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. தன்னை தனி பையன் நம்மளை விட்டுட்டு தனியாக மருமகளோட போயிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த கேரக்டருக்கு இந்த மருந்து, அதுக்கு பேர் சிக்கரின்னு பேர். இந்த சிக்கரி அந்த கேரக்டரை கொண்டு வரும். அடுத்து ஹனி சக்கிள். ஹனி சக்கிள்ங்கிறது இதுவும் பயந்தான். நம்ம படிக்கிற காலத்தில் டாக்டருக்கு போகணுன்னு நினச்சிருப்போம், கிடைக்கல, இன்ஜினியராகவோ டிகிரியோ முடிச்சிருப்போம், 20 வருஷம் கழித்து நம்ம டாக்டராக இருந்தால் அப்படி செஞ்சுருப்போம் இப்படி செஞ்சுருப்போம்னு பழசை நினச்சி கவலைப்படுறோம்ல, அந்த அந்த காரணத்துக்காக உள்ள மருந்து ஹனி சக்கிள். இதுதான் பயத்துக்குள்ளே அந்த நான் சொன்ன 6 மருந்தும். இது அடுத்த அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். மொத்தம் இது வரைக்கும் 12 மருந்து சொல்லியிருக்கீங்க. 12 சொல்லி சரி. இந்த மாதிரி அடுத்தது அடுத்த குணம், ஒரு தைரியமாக எதையும் செய்ய பயப்படக்கூடிய குணாதிசயம் உள்ளவர்களுக்கு. அப்படி ஒரு 5 விதமான மருந்துகள் எடுத்திருக்காரு. அதில் முதல் மருந்து சென்டாரின்னு ஒரு மருந்து. அந்த சென்டாரி கேரக்டர் என்னென்னா,